நான்காவது சூத்திரம் பார்ப்போமா. நான்காவது சூத்திரம் படிக்கிறேன் கேளுங்க. உள் வெளி மூச்சின் உள்ளேயும் வெளியவும் போயிட்டுருக்கிற அஜபம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த அஜபம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது உள்ளே இருக்கிறத உள்ளேங்கிறோம், வெளியே வர்றத வெளியேங்கிறோம். அந்த மூச்சோடைய உச்சிஸ்தானம் முடிவில், உச்சி அப்படின்னா உச்சிக்கு ஒரு முடி பாயிண்ட் இருக்கும், கரெக்டாக. புருவத்தின் மத்தியில் உச்சியில், அப்போ உச்சினா டெடெண்ட், ஒரு மலைனா அது உச்சி, அதனுடைய முடிவுன்னு இருக்குல்ல, அதனுடைய ஒரு புள்ளி, சரியா, புள்ளியாய் தெரியும், அதில் ஒரு புள்ளி டாட் தெரிகின்ற அந்த இடைவெளி. மலை உச்சினால் அங்கே போய் கொஞ்ச நேரம் நிற்க முடிக்கிற ஒரு உச்சி, ஒரு இடம் இருக்கும், கேப் இருக்கும், கூர்மையாக இருக்காது, ஒரு கேப் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து உற்பத்தி ஆக முடியும். அந்த ஸ்டார்ட் பண்ணி டச் பண்ணி திரும்புகிற இடம் இடைவெளியில், அந்த அமைதியில் பைரவம் சிவம் பளிச்சிடுமா. சாந்தம் என்ற அந்த, அது சாந்தமாக தான் இருக்கும் அந்த சக்தி, அந்த சக்தியை பணிவர், புரியுதுங்களா. அப்போது அவங்கட்டிருந்து ஆனந்தமான அந்த மூச்சிலிருந்து தான் உள் நின்று வெளியே போகிறான், உலகத்தை காட்டுகிறான் அந்த மூச்சு பிராணா. அந்த உள்ளிருந்து உள்ளேயே இருக்க வைப்பவன், அதான் சித்தர்களுடைய வழி, உள்ளேயே வைப்பவன், உள்ளிருந்து இருப்பதை அவன் உள்ளுக்குள்ளேயே வைத்து விட்டால் அவன் தான் பெரிய ஆள். அதுக்கு தான் பயிற்சி எடுக்கிறோம், எங்கேருந்து வருதுன்னு திரும்ப திரும்ப அதிலே கொண்டு சேர்த்துறோம், மூலத்தில் சேர்த்தல். உள்ளிருந்து வெளியே வருகிறது என்று வெளியே வியாபித்து வெளியே போகிற வழியில், அதன் வழியே மனசு வழியே அதன் வழியே போகிற விஷயங்கள் போகிறவன் பல துன்பங்களை அடைகிறான். நல்லது நினச்சா நல்லது, ஸ்தானமான அந்த கேப், இந்த பளிச்சிடும் புள்ளி, அற்புதமான இறை புள்ளி புருவமத்தி, அதை நம்ம உணரணும். அப்படின்னா இப்போ நம்ம வண்டி போய்கிட்டே இருக்குது, இடையில் நம்ம கிராஷ் பண்ணுறோம், கொஞ்ச நேரம் பாருங்கள் ஒரு கேப் க்ரியேட் ஆகும், அந்த கேப்பில் நம்ம போயிடுவோம். எல்லா விஷயத்துக்கும் அலை உற்பத்தி ஆகிறது, அது டச் ஆகி கீழே உற்பத்தி பண்ணி மறுக்க என்ன பண்ணும், ஒரு அலை உற்பத்தி ஆகும். அதே போல தான் ஒரு வைரஸ் உற்பத்தி ஆயிடுச்சு, மேலே டெட்டன் போயிடுச்சுன்னா மறுக்க கீழே இறங்கும். அப்போ ஒரு ஒரு ஸ்தானம் ஒரு டச் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த டச் ஆகிட்டு அந்த புள்ளி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கீழே இறங்க ஆரம்பித்தோம். அப்போ ஒரு புள்ளியிலிருந்தா என்ன பண்ணுது, தொடங்குது, இறங்குது, உள்ளிருந்து வருது. அப்போ அந்த புள்ளி என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த புள்ளியைத்தான் நம்ம வந்து உதாரணமாக சொல்கிறோம், அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அந்த புள்ளியை பிடிக்கிறதுக்கு என்னென்னா, நம்ம நம்ம வாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம், சம்டைம் அப்படியே மைண்டு இதாகிடும், ஆழ்ந்த சிந்தையில் இல்லை மைண்டு பார்த்திங்கன்னா உள்கதியில் ஒரு ஆனந்தம் கொடுக்கும். அந்த ஆனந்தம் தான் மனதன், அதனுடைய சொந்த இடம் மூச்சு, அதனுடைய சொந்த இடம், அதனுடைய சொந்த இடத்துல அவன் பளிச்சுன்னு இருப்பானான். அந்த பளிச்சுன்னு இருக்கிற இடத்த உணரணும், அப்போ பயிற்சி எடுக்கணும். ஓகே, இதுதான் வந்து இந்த நாலாவது சூத்திரத்தின் முக்கியமான ஒன்று. இது வாய்க்கும் போகிறதையும் வர்றதையும் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். கவனிக்க கவனிக்க ஒரு புள்ளி தெரியும், அதான் பைரவம், அந்த ஆனந்தமான அற்புதமான பைரவி ஆனந்தம் கொடுக்கும். அப்போ உள்ளே போகிற மூச்சை கவனித்து பழங்க, போகுது வருது போகுது வருது, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு. அப்புறம் என்ன பண்ணுங்கள், என்ன மாதிரி போகுது அதுக்குள்ளேயே கவனிங்க, உள்ளே இழுத்துட்டேன் அங்கே வைக்கிறேன், ஒரு அழுத்தம் கொடுங்க, வெளியே விட்டுட்டேன் ஒரு அழுத்தம் கொடுங்க, இழுக்காதீங்க. இதை நாம் என்ன பண்ணோம், அதுவாக போகிறதையும் அதுவாக வர்றதையும் நம்ம கவனிக்கிட்டே இருக்கணும். உள்ள போது
பார்க்குறது உள்ளே போகுது, கேட்குறது உள்ளே போகுது, நுகர்றது உள்ளே போகுது, அப்படியே உள்ளே போகுது. அது ஒரு புள்ளியில் சந்திக்குது, வெளியே வருது, ஒரு கணம் கொடுக்குது. இதை நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம். கவனிக்கும் போது ஒரு மின்காந்த உற்பத்தி ஆகும். அந்த மின்காந்தத்தை உணருங்க, ஆனந்தம் கொடுக்கும்.